வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். முதல்வர் பழனிசாமியுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் சந்திப்பு. தாயார் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலங்கானா மாநிலம், தமிழக அரசு சார்பில் 10 கோடி ரூபாய் நிதியுதவி. சந்தனக்கடத்தல் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி உட்பட 100 பேர் மீது வழக்கு பதிவு. 144 தடையை மீறி அஞ்சலி செலுத்தியதாக புகார். தீபாவளிக்கு கைத்தறி ஆடைகளை வாங்கி அணியுங்கள், அமைச்சர் OS மணியன் வேண்டுகோள். ஹத்ரா சோகம் மறையும் முன்பு குஜராத்தில் அதிர்ச்சி. 12 வயது மாற்றுத்திறனாளி சிறுமி பலாத்கார கொலை. இந்தியாவில் 90% மக்கள் கொரோனா தொற்று பாதிப்பில் உள்ளனர், தேசிய தடுப்பூசி நிபுணர் குழு தலைவர் அதிர்ச்சி தகவல். தேர்தலில் தோல்வியடைந்தால் என் வாழ்க்கையே வீண் என கருதி நாட்டை விட்டு வெளியேறுவேன், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். 10 லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் சம்பளத்தை 30% குறைத்துக் கொள்ள வேண்டும், இயக்குனர் பாரதி ராஜா கோரிக்கை. படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுவதற்கே நடிகர் ரஜினி அரசியலுக்கு வருகிறார், அமைச்சர் கருப்பணன் விமர்சனம். திருச்சி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் IPL போட்டிகள். இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாபை எதிர்கொள்கிறது டெல்லி அணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.